இவன் என்னோட பொண்ணு கொன்னுட்டா. இந்த பொண்ணு என்னோட பொண்ணு கொன்னுட்டா. அவங்க எஞ்சிய டாக்டர் எல்லா குழந்தைக்கும் அவங்க தான் வைத்தியம் பாக்குறாங்க. ரோனா டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, பீஹுவோட அம்மா என்ஜிஓல தான் வேலை பார்த்திருக்காங்க. அது பீஹு பிறந்தப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. ஏன்னா உனக்கும் பீஹுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால தானே நீ அவ்வளவு இறக்கமே இல்லாம. ஐயோ அவ என்னோட பொண்ணு, பிளீஸ் இறக்கமே இல்லாம என் பொண்ணு கொண்டுட்ட. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால். ஹலோ, ஆ இன்ஸ்பெக்டர் சார், ஒன் செகண்ட். கரண், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால். உனக்கு போன் கிடைக்காததால எனக்கு கால் பண்ணிருக்காங்க. ஹலோ, ஆ மிஸ்டர் கரண், நான் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். உங்க வைஃப் இந்த ஸ்டேஷன்ல அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. என்னோட கொலிக்னால அவங்க வீட்டுக்கு போக முடிஞ்சது. ஆனா அவங்க கேர்லெஸ்ஸா இருந்ததால ஒரு குழந்தையோட உயிர் போயிடுச்சு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அந்த குழந்தைக்கு சீட் பெல்ட்டை கூட அவங்க போடல. ஸ்பீடா போயிருக்காங்க. அது ரோட் நம்பர் 44ல. I'm sorry to say, அந்த ஆக்சிடென்ட்ல அந்த குழந்தை செத்து போயிட்டான். உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களா? ஆமா. என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? இவளால தான். ஏன்னா இவ தான் பின்னாடி ட்ரக் அனுப்பி வச்சா. எந்த ட்ரக்கையும் ஷட் அப். ரெண்டு பேரும் முதல்ல நிறுத்துங்க. நீ இவ்வளவு நேரம் என்ன சொன்ன? ட்ரக்க இவ அனுப்புனாளா? ஆமா. ஆஹா, சொல்லு, இவ அனுப்புனாளா? அவதான் ஆக்சிடென்ட் பண்ணாளா? அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீயும் பிஹுவும் தானே இருந்தீங்க. நானே கையால தான் போட்டேன். எப்படி ஓபன் ஆச்சு? எப்படி ஓபன் ஆச்சுன்னு கேட்டேன். எனக்கு தெரியல. உன்னோட கவனக்குறைவால ஓபன் ஆயிருக்கு.
நீ கொஞ்சம் பொறுப்பாத கவனிச்சிருந்தா சீட் பெல்ட் ஓபன் ஆயிருக்காத. உன்னோட கவனக்குறைவால டோர் ஓபன் ஆகி பிஹு கார்ல இருந்து எல்லாமே உன்னாலதான். நீதான் பிஹு என்கிட்ட இருந்து பறிச்சிருக்க, நீதான் எல்லாத்துக்கும் காரணம். நான் எதுவுமே செய்யல கரண், இவதான் எல்லாமே பிஹுவோட அம்மாவும் கிடையாது. பிஹுவை கிட்னாப் பண்ணாம இருந்தா இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்காது. எதுக்கு காரணம் நீதான், நீதான் பிஹுவ கொன்ன. பாட்டி இவதான் பிஹுவ கிட்னாப்பும் பண்ணிருக்கா, கொலையும் பண்ணா. எல்லாத்தையும் பிரீதா தான் பண்ணா, அதுவும் பணத்துக்காக. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, பிரீதா அவளுடைய அம்மா கிட்ட கொடுக்க 2 கோடி ரூபாய் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க குங்கும் பாக்கிய ஹாலை காப்பாத்தணும்ல. அதனாலதான் பிரீதா பிஹுவ கிட்னாப் பண்ணிருக்கா. அதோட இப்ப பிரீதாவால பிஹுவும் நம்ம கூட இல்ல. நீ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வ, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. பிரீதா எதுக்கு போய் மேல போய் சொல்றா பிஹு இப்ப ஒன்னாலதான் இங்க இல்ல? எந்த பிஹுவ நாம எல்லாரும் நேசிச்சோமா, யாரால இந்த வீடு சந்தோஷமா இருந்துச்சோ, அவ இன்னைக்கு இங்க இல்ல. என்னைக்கு கரண் பேங்க்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணி கொண்டு வந்தானோ அண்ணில இருந்து பிரீதா இங்க காணும். எனக்கு நிச்சயமா தெரியும் அந்த பணம் பிரீதா கிட்டதான் இருக்கும். அவ தன்னோட அம்மா கிட்ட கொடுத்துருப்பா. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் இப்பவே உங்ககிட்ட காட்டுறேன். இங்க பாருங்க. வெரி குட். எனக்கு 2 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு. அது உன்னோட அம்மா அந்த மண்டபத்துக்கு வாங்கிய கடன். இன்னைக்கு நீ அந்த கடனை எனக்கு செட்டில் பண்ணிட்ட. தேங்க் யூ பிரீதா. சரிமா, நான் என்ன சொல்லுமோ அதை சொல்லிட்டேன். இப்போ இந்த கேமராவை நீ என் ஃபேஸ்ல இருந்து எடுக்கறியா? ஏனா பணம் கொடுத்ததுக்கு உனக்கு என்ன ஆதாரம் தேவைப்படுச்சோ அது உனக்கு கிடைச்சிருச்சு. இந்த வீடியோல அவரு தெளிவா சொல்லிருக்காரு, அவருக்கு பணம் கொடுத்தவங்க பேரு பிரீதா. 2 கோடி ரூபாய் இவ்ளோ பணம் பிரீதா கிட்ட எப்படி வந்துச்சு? ஏன்னா இது பிஹுவ கிட்னாப் பண்ண வச்சு அதனால கிடைச்ச பணம். ஆனா இன்னைக்கு நம்ம கூட பிஹு இல்ல. ஏன் பிரீதா நீ எதுக்கு இப்படி பண்ண? இந்தாங்க உங்க 2 கோடி ரூபாய். இதுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் இருக்கு, எனக்கு உதவி பண்ணுங்க. யார் நீ? பிரீதா. எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. டோன்ட் டச் மீ, டோன்ட் டச் மீ. உங்களுக்கு வேணா பெரிய மனசா இருக்கலாம், ஒரு குழந்தைய கொன்ன கொலகாரிய மன்னிப்பீங்க, ஆனா எனக்கு அவ்வளவு பெரிய மனசு இல்ல. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பிஹு திரும்பி வேணும், எனக்கு பிஹு வேணும். பிரீதா நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. நான் அவளோட முகத்தை கூட பார்க்க விரும்பல. நான் அந்த பிரீதாவை ரொம்ப வெறுக்கிறேம்மா.
அவன் பீகுவை தூக்கிட்டு போயிட்டா. அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுல பிரீத்தா மேல என்ன தப்பு? பிரீத்தா அப்படிலாம் இல்லம்மா. அப்படிதான். ப்ளீஸ்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரீத்தா அப்படி பண்ணிருக்க மாட்டா. அவளை கொஞ்சமாவது நம்புங்க. பிரீத்தாவை நம்பணுமாண்ணா? உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க அந்த வீடியோவை பார்க்கல? அதுல ரொம்ப தெளிவா தெரியுதுண்ணா, அவ அம்மாவோட ஹாலை காப்பாத்துறதுக்காக தான் அவ இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சான்றது ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருச்சு. எப்படி அதை நம்பாம இருக்க முடியும்? சோனாக்ஷி பிஹுவோட அம்மா இல்லன்னு சொல்றா? இல்ல பிரீத்தா பிஹுவை கிட்னாப் பண்ணலன்றத நம்பணுமா? கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நம்பாம இருக்க முடியும்? கரீனா எப்போதுமே கண்ணால பாக்குறதோ காதல கேக்குறதோ உண்மையா இருக்காது. உண்மைதான், அதுதான் உண்மை. கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு பிரீத்தா மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் பிரீத்தா தான் பண்ணான்னு எனக்கு தெரியும். அவளாலதான் நம்ம பிஹு இன்னைக்கு நம்ம கூட இல்ல. அதுக்கு பிரீத்தா தான் காரணம். கரண், கரண், எங்க போற கரண்? கரண் நான் சொல்றத கேளு. கரண் இல்ல, கரண் என்கிட்ட பேசிட்டு போ. கரண், இப்ப விழுந்தது வெறும் ஆரம்பம் தான். இனிமே ஒவ்வொரு அடியிலயும் நீ எப்படி விழுந்துட்டு இருக்கேன்னு மட்டும் பாரு. எல்லார் கண்ணில இருந்தோ எல்லாரோட மனசுல இருந்தோ நீ ஒரு அடியா இறங்கிடுவ. இவங்க எல்லாரும் உன்னை சொந்தமா நினைச்சாங்களா? இனிமே என்ன சொந்தமா நினைப்பாங்க? அவங்க கண்ணில் அவங்க மனசுல அவங்க உறவுல உன் இடத்துல நான் தான் இருப்பேன். இந்த வீட்டுல உன் இடத்துல நான் தான் இருப்பேன். கரனோட லைஃப்ல உன் இடத்துல நான் தான் இருப்பேன். இன் ஷார்ட், மிஸ்ஸஸ் பிரீத்தா லூத்ரா, உன்னுடைய இடம் இனிமே என்னோடது. நீ எவ்வளோ கேவலமான ஒருத்தி சோனாட்சி. ஒருத்தியால எப்படி இவ்வளோ கேவலமா இருக்க முடியும்? உனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிக்க நீ என்னோட குழந்தையோட உயிரையே பறிச்சுட்ட. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ என்ன நினைச்ச, நீ இப்படிலாம் பண்ணி ஒரு இடத்த உருவாக்கிப்பியா? நான் இப்பவே போய் என் குடும்பத்துக்கிட்ட இதெல்லாம் சொன்னா உனக்கு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அப்படியா? அவங்க கிட்ட போய் என்ன சொல்லுவ? நீ தான் எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டியே. கத்தி கத்தி எல்லார் முன்னாடியும் உன் அன்ப, உன் உறவ, உன் நம்பிக்கைய வெளிப்படுத்தி சொன்னல. கேராச்சு கேட்டாங்களா? கேக்கல. எல்லாரும் ஏன் பேச்சதான் நம்பினாங்க. இனிமேலும் நம்புவாங்க, இனிமேலும் கேட்பாங்க. இனிமே உன் காலெல்லாம் முடிஞ்சது. உனக்கு இந்த வீட்டுல இருந்த உறவெல்லாம் முடிஞ்சது. இப்ப நீ போய் உன்னோட சாமான எல்லாம் பேக் பண்ணு. ஏன்னா எப்ப வேணா இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும். அப்படின்னா நான் போயிடுவேன். சாரி, கழுத்து பிடிச்சு உன்னை இங்க இருந்து வெளியே தள்ளுவாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட போய் ஒன்னு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்கன்னு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். எந்த வெயிட் அண்ட் வாட்சும் இல்ல. நீ எனக்கு என்னோட பிஹுவை திருப்பி கொடு. நீ இப்பவே என்னோட பிஹுவை எனக்கிட்ட திருப்பி கொடு. இல்லனா நீ என்னெல்லாம் பண்ணியா எல்லார்கிட்ட சொல்லிடுவேன். என் பிஹுவை என்கிட்ட கொடு. இரு, நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன். நீ ரொம்ப கேவலமானவ, ரொம்ப ரொம்ப கேவலமானவ. ஒரு சின்ன குழந்தைய போய் கொண்டு இருக்க. என் வீட்டாளுங்க என் பேச்சுதான் கேட்பாங்க, உன் பேச்சு கிடையாது. அந்த பொண்ணு, அந்த பொண்ணு சோனாட்சி இருக்காளே, அவ மனுஷியே இல்ல, அவ பிசாசு. அவ ரொம்ப கெட்டவ. என் குழந்தையே கொண்டு இருக்கா. இந்த வீட்டை அழிக்காம விட மாட்டேன்னு என்கிட்ட அவ சொல்றா. இப்ப சொன்னதையும் செஞ்சுட்டு இருக்கா. போதும், இந்த பொண்ணோட நிலைமைய பாத்தியா? பாக்க பிசாசு மாதிரியே இருக்கு. இவ பிசாசுதான். பிரீத்தா, யூ ஆர் டிஸ்கஸ்டிங். யார் மேல பழி போடுற? சோனாட்சி மேலயா? அவ ஏற்கனவே மனசு உடஞ்சு போயிருக்கா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஒரு கதை சொல்வ, நாங்க எல்லாரும் அதை நம்புவோமா? ஐ டோன்ட் பிலீவ் திஸ். நீ எதுக்காக இப்ப இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இந்த பொண்ணுக்கு நீ எதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இவ என்ன பண்ணனு உனக்கு தெரியும்ல? இவ பிஹு கொண்டு இருக்க, இவ கொலகாரி. புரியுதா? மறுபடியும் ஏதாவது புது கதை சொல்றியா? சோனாட்சிக்கு எதிராக இன்னும் என்னலாம் சொல்ல போற பிரீதா? நான் எந்த ஒரு கதையையும் சொல்லல. நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான், உண்மைதான். இந்த பொண்ணு மொத்த குடும்பத்தையும் நாசம் பண்ணிடுவா. அதுதான் பண்ணிட்டோம் இருக்கா. அவ பண்ணிட்டா, என்ன ஃபுல்லா நாசம் பண்ணிட்டா. இந்த குடும்பத்தை அழிச்சது நீதான் பிரீதா. எல்லாரோட மனசையும் உடைச்சிட்ட. இதுக்கு மேல எதுக்காக டிராமா பண்ணிட்டு இருக்க? எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறல்ல? நீ ஒண்ணு பண்ணு பிளீஸ். பிஹுவ திரும்ப கூட்டிட்டு வா. என்னோட பிஹுவ கூட்டிட்டு வா. உன்னால முடியுமா? ஆமா பிரீதா, நீ கிருத்திகா கிட்ட சொன்னல பிஹுவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான்னு சொன்னல. கிருத்திகா பாத்திருக்கா, பிஹு உன் கூட தான் இருந்திருக்கா. ஆனா நீ பிஹுவை கூட்டிட்டு வரல. ஏன்னா பிஹுக்கு பிரீதா பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சு. நீதான் அவளை கிட்னாப் பண்ணனு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அவளை ரொம்ப கோடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் ஃபேக் ஆக்சிடென்ட்னு கொண்டுட்டேல. அதோட எல்லாருக்கும் அந்த ஆக்சிடென்ட் ரியல் மாதிரி நீ காட்டிட்டேல. ஏன்னா ஆக்சிடென்ட் நிஜமாவே நடந்துச்சு. ஏன் பின்னாடி ட்ரக் அனுப்பி ஆக்சிடென்ட் பண்ணது இந்த பொண்ணு? போய் சொல்லாத. நீ சொல்றது எல்லாமே போய் தான். போய் மேல போய் சொல்ற. கரண், நான் தான் போய் சொல்றேன்னு உனக்கும் தோணுதா? நீ சொல்றது போய். நான் போய் சொல்லல கரண். நீ போய் தான் சொல்ற. ஓ ஆமா, நீ போய் சொல்லல, உண்மையா தான் சொல்ற. உங்க கல்யாண மண்டபத்தை காப்பாத்த நீங்க கார்ப்பரேட்டருக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அவர் சொல்றது பொய்யா? பிஹு கொன்ன குற்றத்துக்காக இன்னொரு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணிருக்கார், அவர் சொல்றது பொய்யா? நீ சொல்லிதான் கிட்னாப்பர்ஸ் பிஹு கிட்னாப் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது, அவன் சொல்றதும் பொய்யா? சொல்லு. ஆமா, எல்லாருமே போய் சொல்றாங்க, எல்லாருமே போய் சொல்றாங்க. இவதான் சொல்ல வச்சிருக்க. நீதான் போய் சொல்லிட்டு இருக்க. நீதான், வேற யாரும் போய் சொல்லல. அப்படி இல்ல, நீ பேசாத ப்ளீஸ். நீ அப்படி பேசாத, என்ன நீ நம்பு கரண். நீ என் பொண்ணை என்கிட்ட இருந்து பறிச்சிருக்க, ஏன் அப்படி பண்ண? நம்ம குழந்தை. பணத்துக்காகவா? சொல்லு, பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா என் குடும்பத்து சொத்து மொத்தத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிருப்பேன். ஆனா எங்க, நீதான் கேட்க விரும்பலையே. உனக்கு என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கணும், அவ்வளவுதான். அதை இப்ப சாதிச்சிட்டேன். நீங்க எப்படி இவ்வளவு மாறினீங்க அண்ணி? நான் யோசிக்கவே இல்லை நீங்க இவ்வளவு மாறிடுவீங்க, இப்படி ஆயிடுவீங்கன்னு. நான் என்னைக்குமே யோசிச்சு கூட பார்க்கல அண்ணி. கிருத்திகா ப்ளீஸ், நீ கூட இப்படி யோசிக்காத. உங்க யாருக்குமே என்னை பத்தி தெரியாதா என்ன? நான் இங்க எவ்வளவு காலமா இருக்கேன், நான் உங்க எல்லாரையும் எவ்வளவு நேசிச்சேன். நீங்க எல்லாரும் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நீங்க எல்லாம் இவ சொல்றது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இவ கொலகாரி, கொலகாரி. இவ இங்க இருந்தானே எல்லாத்தையும் அழிச்சிருவா, எல்லாத்தையுமே, எல்லாத்தையும் அழிச்சிருவா, அழிச்சிருவா. ராகிமா, ராகிமா, இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணு. இவளை எல்லாரும் வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. இவ ரொம்ப கெட்டவ. பிஹு, இவ பிஹுவ கொன்னுட்டா. பிரீதா, நான் உன்ன என்னோட லக்கி சாமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு நாள் நீயே எங்க எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்துவேன்னு நாங்க யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த காயம் என்னைக்குமே ஆறாது. பிரீதா, நீ எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு. ஏன் இப்ப இது ஒரு வீடு மாதிரியே இல்ல? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பிரீதா. போயிடு, இங்கிருந்து போயிடு. நான் சொல்றத நம்பு கரண். எல்லாரும் எப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம்? நான் உன்னோட மனைவி கரண். நீ என்னோட மனைவி இல்ல, என்ன புருஷனா நினைக்கிறல? சரி, உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்ல. நான் உன்னை ரூமை விட்டு வெளியே வரவே கூடாதுன்னு சொன்னல, எதுக்காக அங்க போன? எதுக்கு போன? என்ன நீ முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்ட? அதனால தான் அங்கே போனேன். நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? எதுக்கு சமீரியும் ஸ்ருதியும் வர சொன்ன? ஆ, ஏன்னா அது எல்லாமே உன்னோட பிளான் தான். ஏன்னா உனக்கே நல்லா தெரியும், ஒருவேளை நான் அங்கே வந்தால் பிஹு நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு. உன் பிளான் படி எதுவும் நடந்திருக்காது. ஏன்னா உனக்கு 2 கோடி தேவைப்பட்டுச்சு உங்கள் மண்டபத்தை காப்பாற்றுறதுக்கு. அது கிடச்சிருக்காதுல்ல, கரெக்டா? இப்படி ஒரு மனைவி என் வாழ்க்கையில் எதுக்கு இருக்கணும்? எனக்கு நீ தேவையில்லை. என் வாழ்க்கையை விட்டும் இந்த வீட்டை விட்டும் இப்பவே வெளியே போயிடு. என்னைக்கும் திரும்பி வந்துடாத. கரண் பிரீதா கதை இதோட முடிஞ்சது. கெட் லாஸ்ட், கெட் லாஸ்ட். காதல் விழுந்துச்சா? கரண் சொன்னது கேட்டுச்சா? எங்களை தயவு செஞ்சு விட்டு இந்த வீட்டை விட்டு போயிடு. எல்லாரும் சொல்றது கரெக்ட் தான் அண்ணி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த வீட்டுல இருக்க முடியாது. எல்லாரும் போயிடுன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் போக மாட்டேங்கிற? எவ்வளவு வெக்கம் கிட்டவளா இருக்க. நீ இப்படி எல்லாம் சொன்ன போக மாட்டே. கரீனா,
கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளு. ஒன் செகண்ட் அத்த. இந்த வீட்டோடவும் கரனோடவும் உனக்கு எந்த தொடர்பும் இல்லைங்கிறப்ப இந்த தாலியை கட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏய், கையை வச்சு கொண்டுடுவேன்.